ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சான்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்க போகிறோம். நம்மள சில பேருக்கு பெய்னா பயம், பேய் மேலே நம்பிக்கை இருக்கும். சில பேருக்கு பெய்னா பயமே இல்லை, பேய் மேலே நம்பிக்கை இருக்காது. பட் இந்த வீடியோ அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறதில்லை. இந்த வீடியோவில் உண்மையிலேயே நடந்த சிசிடிவி கேமராவில் பதிவான சில பேய் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தனிமையிலிருந்து பாருங்கள், அப்போ தான் அதோடய ஃபீலை அனுபவிக்க முடியும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். ஒரு பேரனாமல் குரூப் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ரிசர்ச் பண்ண போகிற டைமில் ஒரு டேபிள்லேருந்து ஒரு மக்கு வந்து திடீர்னு கீழே விழுது. அடுத்து இவங்க ஒரு மிஷின் வச்சுருக்கிறாங்க, பேய் காட்டக்கூடிய ஒரு மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த மேசையிலேருந்து ஒரு பிளேட் வந்து கீழே விழுது. ஒரு பக்கம் அந்த மக்கையும் இன்னொரு பக்கம் அந்த மிஷினையும் பார்த்துட்டு இருக்கிற டைமில் திடீர்னு அந்த மக்கு இவங்களை நோக்கி வீசப்படுற டைமில் இவங்க தெரிச்சு உணர்ந்து அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. இந்த ஒரு வீடியோவை நம்ம இன்டர்நெட்டில் அதிகமாக பார்த்துருப்போம். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த பெட் வந்து தன்னால் நகர்ந்து போகிறத நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கு வந்து காரணம் சொல்லாங்க என்னென்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் செத்து போன ஒருத்தருடைய ஆவி தான் அந்த பெட்டில் இருக்கிறதாகவும் நம்பப்பட்டு வருது. காற்றுக்கு இந்த பெட்டு அசைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இவ்வளோ வேகமாக அதுவும் முன்னும் பின்னுமாக காற்றுக்கு பெட் நகரவே மாட்டாது. ஸோ இது ஏதோ அமானுஷ்யமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இந்த ஒரு வீடியோ ஒரு ஹோட்டலில் எடுக்கப்பட்ட வீடியோ. இந்த ஹோட்டலில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு சேர் வந்து தன்னால் நகர்றத நம்மளால் பார்க்க முடியும். காற்றுக்கு இந்த சேர் அசைஞ்சாலும் முன்னு பின்னுமா இந்த சேர் வந்து நகருது. இதை பார்க்கும்போது ஒரு புதுவிதமான பீதியை க்ரியேட் பண்ணுது. வாய்ஸ் கொடுத்துட்ருக்கிற எனக்குமே இப்போ வந்து பயமாக தான் இருக்குது. சத்தமே போடாமல் இந்த வீடியோ அமைதியாக பாருங்கள். இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிற பொருளை நல்லா உத்து பாருங்கள். இந்த ஒரு வீடியோவை நல்லா பாருங்கள். ஒரு கார் கேரேஜில் இருக்கிற அந்த கதவு தானாகவே ஓப்பன் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய தொடப்பக்கட்டை வெளியில் யாரோ தூக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. பட் அங்கே யாருமே இல்லை. இந்த ஒரு வீடியோவையும் நம்ம நிறைய தடவை இன்டர்நெட்டில் பார்த்துருப்போம். ஒரு பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்கிற டைமில் அவங்களோட கதவு அப்படியே தானாகவே பின்னாடி சாயிறத இந்த வீடியோவில் நோட் பண்ண முடியும். அதே மாதிரி தி காஞ்சரிங் படத்தில் வர மாதிரி அவங்களுடைய பெட்ஷீட் வந்து இழுக்கப்படுது, தானாகவே இழுக்கப்படுது. இது வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். பவர் கட் ஆன உடனே அவங்க லாட் லைட் எடுத்து அங்கேயும் இங்கேயும் அடித்து பார்க்குற டைமில் முன்னாடி ஏதோ ஒரு உருவம் நின்றுட்டு போகிற மாதிரி இருந்திருக்கு. அது வீடியோவில் உங்களால் நல்ல தெளிவாகவே பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோக்குள்ளே உங்களை எந்த வீடியோ ரொம்பவுமே பயமுறுத்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது போல் இன்னமும் த்ரில்லரான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து ஃபீல் பண்ணட்டும்.